தோழர்களை வணக்கம் வணக்கம். நமது சேனலில் 10ஆம் வகுப்பு புத்தகத்துலேருந்து கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 10ஆம் வகுப்பு இயல் 7 ஒரு 126 கேள்விகள், இதில் பகுதி 1 இதுக்கு முன்னால் பார்த்தாச்சு. இப்போ பகுதி 2ல் 51லேருந்து 126 வரையும் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இந்திர விழா ஊர் எடுத்த காதை வந்து எந்த இதில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. சிலப்பதிகாரம், இந்திர விழா ஊர் எடுத்த காதை வந்து சிலப்பதிகாரம். அடுத்து பொருள் கூறுக, அதில் நிறைய அந்த மாதிரி வரும், நம்ம பார்த்துருவோம். சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி, சுண்ணம்னா நறுமணப்பொடி. காருகர் அல்லது சாலியர் அப்படின்னா வந்து நெய்பவர்கள், சரிங்களா? பொதுவாக வந்து நெய்பவர்கள் தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. காருகர் அல்லது சாலியர்னா நெய்பவர்கள். தூசுனா பட்டு, தூசு பட்டு தூசு, பட்டில் நிறைய தூசு வரும், பட்டு தூசு. அடுத்து துகிர் அப்படின்னா பவளம், பவளம்னா துகிர். ஆரம்னா சந்தனம், சந்தன ஆரம், சரிங்களா? பட்டு தூசு மாதிரி சந்தன ஆரம். அடுத்து காளியர் அப்படின்னா பிட்டு வணிகம் செய்பவர். இந்த மாதிரி காருகர், காளியர், இந்த மாதிரி இதில் தான் வந்து உங்களுக்கு கேள்விகளை வைப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் அப்படின்றதுக்காக. ஸோ அதை கொஞ்சம் அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கங்க. காளியர் அப்படின்னா பிட்டு வணிகம் செய்பவர். கூவியர்னா அப்பம் செய்து விற்பவர், அப்பத்தை கூவி கூவி விற்கிறாங்க. கூவியர்னா அப்பம் செய்து விற்பவர். கல் நொடை ஆட்டியர் அப்படின்னா கல் விற்கும் வளச்சியர். கல் விற்பவர்களை எப்படி சொல்கிறாங்க, வளச்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க. கல் அந்த கல் அப்படிங்கிறத பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதனால் அது ஈஸி தான். அடுத்து பரதவர் வந்து மீன் இருப்பவர். பகருணர் அல்லது உமனர் அப்படின்னா உப்பு வறுப்பவர்கள். உமனர்னால் உப்பு வறுப்பவர்கள்னு தெரியும், பகருணர் அப்படின்னாலும் உப்பு வறுப்பவர்கள் தான். அடுத்து பாசவர் அப்படின்னா வந்து வெற்றிலை விற்போர். வெற்றில என்ன கலர் இருக்குங்க, பாச கலரில் தான் இருக்குது, பச்சை கலரில், அதை பாசவர்னால் வெற்றிலை விற்போர். அடுத்து வாசவர் அப்படின்னா 5 நறுமண பொருட்களை விற்பவர்கள் வந்து வாசம், நறுமண பொருள் வாசவர், ஓகே. அடுத்து ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். ஆயில் எதில் போவோங்க, ஓசில் தான் போவோம், அதுதான் ஓசுனர்னால் எண்ணெய் விற்பவர். பல் நின விளைஞர் அப்படின்னா பல வகையான இறைச்சி விற்பவர். அப்போ நின அப்படின்னா என்னதுங்க, இறைச்சி. அடுத்து கஞ்சக்காரர் அப்படின்னா பல்வகை பொருட்கள் விற்கின்ற கடைக்காரர். கஞ்சம் பிடிச்சவங்க பார்த்திங்கன்னா நிறைய கடைக்கு போவாங்க, நிறைய கடைக்கு போய் நிறைய பொருள் பற்றி கேட்பாங்க, எது கம்மியாக இருக்குது அப்படி வாங்குவாங்க. அப்போது கஞ்சக்காரர் அப்படின்னா பல்வகை பொருட்கள் விற்கின்ற கடைக்காரர். செம்பு செய்நகர் அப்படின்னா வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்பவர். தச்சர்னா மரவேலை செய்பவர். கொல்லர்னா இரும்பு பொன் வேலை செய்பவர். மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர், சரிங்களா? மண்ணீட்டாளர்னா தான் சிற்பி. இந்த ரெண்டுமே குழப்பம் என்ன அப்படின்னா, மண்ணீட்டாளர் அப்படின்னா அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அதே அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ சிற்பம் சும்மா செஞ்சிட முடியுமா, அது வந்து பக்குவப்படுத்துவாங்க, சரிங்களா? மண்ணை நல்லா அடித்து பக்குவப்படுத்துவாங்க, அதை மண் ஈட்டாளர். ஈடுனா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் இதெல்லாம் விளக்கம் இல்லை, இதெல்லாம் ஞாபகத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. மண்ணுள் விளைஞர்னா ஓவியர், மண்ணில் ஓவியம் வரைகிறாங்க, மண்ணுக்குள்ளேயே ஓவியம் வரைகிறாங்க. நன்கலம் தருணர் அப்படின்னா மண் பொம்மை செய்பவர். பொம்மையெல்லாம் அந்த இதில் தான் செய்வாங்க, களத்தில் தான் செய்வாங்க, அது நன்கலம் தருணர். துண்ணக்காரர் அப்படின்னா வந்து தையற்காரர், துண்ணக்காரர் அப்படின்னா தையக்காரர். தோளின் துண்ணர் அப்படின்னா தோல் பொருள் தைப்பவர். கிளினா துணி, கிடைனா கட்டை, அவ்வளோ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அடுத்து இசை எத்தனை அப்படின்னா 7, அது என்னென்னா இதில் பொருந்தாததை காண்க அப்படிங்கிற மறுபடி கேட்பாங்க. குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம், இதுதான் வந்து 7 இசை. 7 ஸ்வரம் அப்படின்னா சரிகம பதனி. இலக்கண குறிப்பு, வண்ணமும் சுண்ணமும் என்னும்மை, பயில் தொழில் என்பது வினைத்தொகை. அடுத்து திருத்தணிகை உலாவின்படி, திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூலப்படி ஐம்பெருங்காப்பியங்களோட முறையான வரிசை என்ன அப்படின்னா, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகார மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. நாம் எப்படி படிச்சிருப்போம்னா, சிலப்பதிகாரி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி படிச்சிருப்போம். அந்த நடுவில் இருக்கிற சிந்தாமணி தூக்கி முதல்ல போட்டிங்கன்னா அதுதான் திருத்தணிகை உலா நூலின்படி வரிசை. பகுபத உருப்புலக்கணம், மயங்கிய அப்படிங்கிறத பிரித்தா மயங்கு கூட்டல் ஈயின், இதில் இன்னு வருமா ஈயின் வருமானு குழப்பம் வரும், இது வந்து முக்கியமானது. ஈயின் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, இதில் ஈயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இடைநிலை. அடுத்து
கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? காவிரி பூம்பட்டினம். அதாவது காவிரியில் அங்கே வந்து பிறந்திருப்பாங்க, மதுரையில் இறந்துருப்பாங்க, சேரநாட்டில் செலவச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கோவலன் கண்ணகியை மதுரை அழைத்து சென்றவர் பார்த்தீங்கன்னா கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் இவர் வந்து சமணத்துறவி. இவரை தான் இவங்கள தான் வந்து மதுரைக்கு அழைத்து சென்னாங்க. எப்படின்னு பாருங்கள், கோவலன் கண்ணகி உறையூர் திருவரங்கம் வழியே கொடும்பாளூர் வந்து வந்தார்கள். அப்புறம் அந்த கொடும்பாளூரில் சிறுமலையோட வலப்பக்கம் சென்றால் மதுரை அடையலாம். இதெல்லாம் வந்து கூட்டு மாதிரியோடு கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் இடப்பக்கம் சென்றால் திருமால் குன்றம் என்னும் அழகர் மலை அடையலாம். இதில் இன்னொரு கேள்வி பாருங்கள், திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது அழகர் மலை, இப்படி கூட கேட்கலாம். ஆனால் கவுந்தி அடிகள் பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் நடுவே சோலைகள் வழியை அழைத்து சென்றார். அடுத்து கண்ணகி கோவலனை எங்கு இழந்தால் அப்படின்னா மதுரை. நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படுவது சுருளிமலை. இங்கே திருமால் குன்றம்னா அழகர் மலை, நெடுவேல் குன்றம்னா சுருளிமலை. சுருளிமலை எந்த ஆற்றின் கரையில், தென்கரையில் இருக்குதுன்னா வைகை ஆற்றின் தென்கரையில் இருக்கிறது தான் சுருளிமலை. அடுத்து உரைப்பாட்டு மடை அல்லது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்பது எந்த நூலை குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் தான். உரைப்பாட்டு மடை அல்லது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். இந்த உரைப்பாட்டு மடை அப்படின்னா என்ன அப்படின்னா உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. எப்படி வேதங்களில் பார்த்திங்கன்னா யசூர் வேதம் வந்து முதல் முதலாக உரைநடை பாங்கில் வந்து பாதி பாடல் பாதி பகுதி அந்த மாதிரி இருக்கும், அதே போல் தான் சிலப்பதிகாரத்தில் செயல் வடிவிலும் இருக்கும், பாதி பகுதிகள் பார்த்திங்கன்னா உரைநடை வடிவிலும் இருக்கும். அதனால தான் இதை உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்திரவிழா ஊரெடுத்த கதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா புகார் காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? மூன்று. காதைகள் 30. மூன்று காண்டம் 30 காதை சிலப்பதிகாரம். மூன்று காண்டம் 30 காதை சிலப்பதிகாரம். என்னென்ன காண்டம்? புகார், மதுரை, வஞ்சி காண்டம். புகார் மாண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தை வேறு எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், கோவலி கண்ணகி மாதவி வாழ்க்கை வரலாறு, மூவேந்தர் காப்பியம் அல்லது மூவேந்தர் செய்திகளை கூறும் காப்பியம். அதெல்லாம் முக்கியமானது. இது வேறு ஏதாவது கொடுத்துட்டு புரட்சி காப்பியம் அப்படி ஏதாவது கொடுத்துட்டு பொருந்தாதை காணுங்க மாதிரி கேட்பாங்க. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னவர் சீத்தலை சாத்தனர். நம்ம சீத்தலை சாத்தனர் நீங்களே பாடுங்கிறாரு. உடனே இளங்கோவடிகள் நான் யாட்டுதும் நாட்டுதும் யாம் ஒரு ஆட்டடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாரு இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னா சேர மரபு. அடுத்த பாடம் மங்கையராய் பிறப்பதற்கு. ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம். எம்எஸ் சுப்புலட்சுமி. முதல்ல வந்து இவங்க என்ன அப்படிங்கிறது, இவங்களோட ரோல் என்னங்கிறது தெரிஞ்சுங்க. இவர் ஒரு பாடகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சிறப்பு பாருங்கள், ஐநாவில் செவ்வியல் இசை பாடியவர் யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. காட்சி நிலை வரும் கீதமாய் மக்கள் மனதில் வந்து இவர் இடம்பெற்றார். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சதுக்காக கொடுத்துருக்கிறது தான். அந்த அதன் பிள்ளை கேட்க மாட்டாங்க. காட்சி நிலை வரும் கீதமாய் மக்கள் மனதில் இடம்பெற்றவர் யார் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுப்போம். இசை பேரரசி என நேருவால் அழைக்கப்பட்டவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. எப்படி கேட்பாங்கன்னு அந்த கேள்வி, எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை இசை பேரரசி என அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க நேரு அவர்கள். எம்எஸ் சுப்புலட்சுமியோட அவர்களோட இயற்பெயர் மதுரை சண்முக வடிவு. அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும், மதுரை சண்முக வடிவு எம் சுப்புலட்சுமி அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கேள்வியை படிக்க தேவையில்ல, உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, சுலபமாக அட்டன் பண்ணிடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரையும் தான் படித்தாங்க, 10 வயதில் பாடல் பாடினார். இது கொஞ்சம் முக்கியம், முதலாக எந்த வயதில் பாடல் பாடினார்? 10 வயது. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமியின் காற்று நிலை வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு பாராட்டியவர்கள் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு. காந்தியடிகள் அவரும் இதில் வந்து வருவாங்க. ஸோ கொஞ்சம் குழப்பமெல்லாம் பார்த்துக்கங்க. காந்தியடிகளிடம் ரகுபவ ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடியவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. எப்படி கேட்பாங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ரகுபத ராகவ ராஜாராம் என்ற பாடலை யாரிடம் பாடி காட்டினார்? காந்தியடிகளிடம். காந்தி ரகுவர மாதிரி தான் இருக்கிறாருங்க, அதனால் ரகுவர ராகவ ராஜாராம்னா காந்தியடிகள். காந்தியடிகளின் வேண்டுகோளின்படி எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஹரித்தும் ஹரோ என்ற மீரா பஜனை எப்போது பாடினார் அப்படின்னா சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் வர காந்தியடிகள் பிறந்த நாள் அன்றைக்கி பாடிக்கிறாங்க. 1947 அக்டோபர்னால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், சுதந்திரம் அடைஞ்ச வருஷம் வந்து பாடியிருக்கிறாங்க. சரி கொஞ்சம் அவருக்கு மனலை குளிர்ட்டுமே அப்படின்ட்டு பாடியிருக்கிறாரு. என்ன மீரா பஜனை.
காந்தியடிகளுக்கு மீரா பஜனை பாடியிருக்காங்க. எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு எதுன்னு அப்படின்னா 1954. அதாவது தாமரை திருவிருதுனா பத்மஸ்ரீ, தாமரை அணி விருதுனா பத்மபூஷன், தாமரை செவ்வணி விருதுனா பத்ம விபூஷன். அடுத்து இவங்க பாருங்கள், தாமரை அணி விருது அதாவது பத்மபூஷன் விருது பார்த்திங்கன்னா 1954. அடுத்து இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா 1963 படிக்கிறாங்க. ஐநா சபையில் 1966 படிக்கிறாங்க. அதுவே போல் திருப்பதியில் சுப்பிரபாதம் பார்த்திங்க அப்படின்னா 1966 பாடப்படுகிறது. அடுத்து 1975 பார்த்திங்கன்னா மகசேசே விருது வந்து பெற்றுருக்குறாங்க. சரிங்களா, இது இப்படி வரிசையை படிச்சுட்டோம் ஈஸியாக இருக்கும். 54 பத்மபூஷன், 63 இங்கிலாந்து, 66 ஐநா, அதே 66 திருப்பதி வெங்கடாச்சலபதி, அடுத்து 1975 பார்த்திங்கன்னா மகசேசே விருது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இப்படி வரிசையை படிச்சிட்டோம்னா நமக்கு மறக்காது, கேள்விகளும் அப்படி தான் கேட்பாங்க. ஆப்ஷனில் இந்த மாதிரி இந்த இந்த ஆப் இந்த வருடங்கள் தான் எதாவது வைக்க போகிறாங்க. அடுத்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பெற்ற விருதுகள், தாமரை அணி விருது பார்த்திங்கன்னா 1954, மகசேசே விருது பார்த்திங்கன்னா 1975. இது வந்து நோபல் பரிசுக்கு இணையான விருது. இந்திய மாமணி விருது பார்த்திங்கன்னா இந்திய அரசு வழங்கியது. இந்தியாவின் மிக உயரிய விருது இந்த இந்திய மாமணி விருது ஆகும். அடுத்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் எந்தெந்த மொழிகளை வந்து பாடியுள்ளார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம். சும்மா தெரிஞ்சிட்டா போதும். சுப்புலட்சுமி அவர்களை தொட்டு பாராட்டிய பார்வை இழந்த நபர் ஹெலன் ஹெல்லர். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி, அதாவது மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அடுத்து பொறுத்துக, முகில் நாச்சி அப்படிங்கிறது யாருடைய பெயர் அப்படின்னா எம் எஸ் சுப்புலட்சுமி. முகில் நாச்சிங்கிறது அவங்களுடைய இன்னொரு பெயர். மோகனா வந்து பால சரஸ்வதி, மோகன சரஸ்வதினு வச்சுங்க. சரிங்களா, வளர்மதி ராஜம் கிருஷ்ணன், மதி கிருஷ்ணன். சரிங்களா, மோகன சரஸ்வதி, நாச்சி சுப்பு, சுப்புநாச்சி, சுப்புநாச்சி, மோகன சரஸ்வதி, மதி கிருஷ்ண, அன்பர் சீன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரிங்களா, மதி கிருஷ்ணன். சரிங்களா, அது ஏன் அந்த மதி கிருஷ்ணன் சொல்லலாம், இங்கே ஒரு கிருஷ்ணம்மாள் வந்துடுறாங்க. அந்த மூணு பேர் தான் குழப்பமாவாங்க, மூணு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மதம் தெரிஞ்சுக்கலாம். மாதவி சின்னப்பிள்ளை, அவ்வளோதான். அன்பர் சீன் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டுருவாங்க, ஹரே கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். பால சரஸ்வதி அவர்களை பற்றி பார்க்கலாம். இயற்பெயர் பார்த்திங்கன்னா மோகனா. தாமரை செவ்வணி பத்ம விபூஷன் விருது பெற்றவர். முதன் முதலாக வந்து 7 வயதில் நடனம் ஆடுவார்கள். அவங்க பார்த்திங்கன்னா சுப்புலட்சுமி 10 வயதில் பாடுவாங்க, இவங்க 7 வயதில் நடனம் ஆடுறாங்க. கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த இசை மாநாட்டிலும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடினார். நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடிய ஒரே நபர் இவங்க மட்டும்தான். யார், பால சரஸ்வதி. டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் சிறப்பு நடனம் ஆடினார். நடனம்னாவே பால சரஸ்வதி தான். எந்த கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் என பால சரஸ்வதி கூறுகிறார் அப்படின்னா பரதநாட்டியம். எனக்கும் கூட பரதநாட்டியம் பிடிச்ச கலை தான், ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் பிடிக்கும். தமிழில் எழுதிய பெண்களில் எப்பா நான் பேசிட்டா வேணாமா, இந்த கற்று கத்துறீங்க. தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். முக்கியமானது, ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா வேருக்கு நீர். வேருக்கே நீர் கொடுத்துருக்குறாங்க யார், நம்ம ராஜம் கிருஷ்ணன். அதனால தான் சாகித்ய அகாதமி விருது கொடுக்குறாங்க. இந்த சாகித்ய அகாதமி விருது பெறும் முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் என்பவர் பெண் என்பதை முதலில் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஓகே, ராஜம் கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா நிறையா புதினங்கள் எழுதிக்கிறாங்க. ஒவ்வொரு புதினமும் ஒவ்வொருத்தரை பற்றி குறிப்பிட்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால் இதை கூட பொறுத்துக அல்லது பொருந்தாதை காண்க இதை வேணால் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுப்போம், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற புதினம் வந்து பாரதியோட வரலாற்று புதினம்.
கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் வாழ்க்கை. உப்பு கறிக்கும், அதோ கரிப்பு மணிகள்னால் உப்பள தொழிலாளர்கள். குறிஞ்சி தேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீலகிரி படுகர் இன மக்களோட வாழ்க்கை. குறிஞ்சிங்கிறது மலைதானே, அப்போ நீலகிரி. அளவாய் கரையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலோர மீனவர்கள். சரிங்களா, கரையில் மீன் மீன் கரையினாவே மீனவர்கள் தானே. சேற்றில் மனிதர்கள் வேறுக்கு நீர் பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களிடம் சுரண்டப்படும் உழைப்பு பற்றியது. ஆஹா, என்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அமைப்பு சாரா தொழிலாளர்களிடம் சுரண்டப்படும் உழைப்பு பற்றியது. சேற்றில் மனிதர்கள் வேறுக்கு நீர். அடுத்து கூட்டு குஞ்சுகள், தீப்பெட்டி தொழிற்சாலை குழந்தைகள் பற்றியது. இந்த தீப்பெட்டிகள் பார்த்திங்கன்னா குச்சி ஓவனும் சேர்ந்து சேர்ந்து தான் இருக்கும், அதான் கூட்டு குஞ்சுகள். அடுத்து மண்ணகத்து பூந்துளிகள் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்கள் பற்றியது. கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டா போதும். இது தனித்தனியாக படிப்பீங்க புக்கில், அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். இப்படி படித்தோம்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெற்ற விருது பார்த்திங்கன்னா தாமரை திருவிருது. இந்திய அரசு வந்து தாமரை திருவிருது வழங்கியது. ஸ்வீடன் பார்த்திங்கன்னா வாழ் உரிமை விருது வழங்கியது. சுவிட்சர்லாந்து காந்தி அமைதி விருது வழங்கியது. நீங்கள் காந்தி அமைதி விருது வழங்கிய அரசு அல்லது அமைப்புன்னு கூட கேட்பாங்க. இந்த மூணு இதையும் கொடுத்துட்டா நம்ம காந்தினா இந்தியான்ட்டு இந்திய அரசு போட்டுருவோம். எல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திடணும். அவங்க பார்த்திங்கன்னா பத்மபூஷன், எம்எஸ் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள். பத்ம விபூஷன் பார்த்திங்கன்னா பால சரஸ்வதி. இவங்க பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ, தாமரை திருவிருது. அடுத்து காந்தியால் கவரப்பட்ட அன்பரசி எனப்படும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் களப்பணி ஆற்றிய இயக்கம் பார்த்திங்கன்னா சர்வோதய இயக்கம், சர்வோதய இயக்கம். அதுபோல் ஒத்துழையாமை இயக்கம், சட்டமரபு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் இதெல்லாம் பங்கு பெற்றாங்க. கணவருடன் சேர்ந்து பூதான இயக்கத்தில், பூதனா இயக்கம் பூதான இயக்கம் நினைக்கிறேன் என்ற இயக்கத்திலும் பணிபுரிந்தார். சர்வோதய இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்டமரபு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், பூதான இயக்கம். அடுத்து உழுபவனுக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். அதாவது லேஃப்டின்னு சொல்லுவாங்க, லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம். இதை தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். எல்லாமே முக்கியமானது. அடுத்து உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என கூறியவர் கிருஷ்ணம்மாள் அவர்கள். அடுத்து ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் என கூறியவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. அதாவது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பார்த்திங்கன்னா படித்தவங்க, அதனால தான் ஆற்றல் பற்றி பேசுகிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு பாடகி, பாடகி முயற்சி செஞ்சால் தானே பாட முடியும், அப்போ தானே முன்னேற முடியும். இதெல்லாம் சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கா சொல்கிற பாருங்கள். முயற்சி செஞ்சால் தான் பாட முடியும், அப்போ தான் முன்னேற முடியும். அதான் சுப்புலட்சுமி அப்படி சொன்னது சுப்புலட்சுமி. அடுத்து எந்த மாவட்ட ஆட்சியாளர் சின்னப்பிள்ளை அவர்களுக்கு கண்மாய், கண்மாயின்னு சொல்லுவாங்க, கண்மாயின்னு இதெல்லாம் கண்மாயில் மீன் பிடிக்க குத்தகைக்கு அளித்தார் அப்படின்னா மதுரை மாவட்ட ஆட்சியர். அடுத்து களஞ்சியம் என்ற மகளிர் குழுவினை உருவாக்கியவர் சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளை என்ன மகளிர் குழு? களஞ்சியம். அடுத்து மாதவி என அழைக்கப்படும் சின்னப்பிள்ளை அவர்கள் பெற்ற விருதுகள். வாஜ்பாய் அவர்களிடம் பெண் ஆற்றல் விருது, அதாவது ஸ்ரீசக்தி புரஸ்கர் விருது பெற்றார். தமிழக அரசு பார்த்திங்கன்னா அவ்வை விருது, தூர்தர்ஷன் வந்து பொதிகை விருது, மத்திய அரசு தாமரை திருவிருது. அந்த பூஷன் விபூஷன்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இதை கொடுப்பாங்க போல். இந்த பத்மஸ்ரீங்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் சிறப்புக்காக கொடுப்பாங்க போல். மத்திய அரசு தாமரை திருவிருது. ஓகே பாருங்கள், தாமரை அணி விருது எம்எஸ் சுப்புலட்சுமி, தாமரை செவ்வணி விருது பால சரஸ்வதி, தாமரை திருவிருது சின்னப்பிள்ளை அல்லது ராஜம் மற்றும் ராஜம் கிருஷ்ணன். அடுத்தது புறப்பொருள் இலக்கணம். அகத்திணைகள் எத்தனைனா ஐந்து, அன்பின் ஐந்திணைகள் ஐந்து தான். ஆனால் இதில் ஏழு அப்படின்னு ஒரு பாடத்தில் நம்ம படித்தோம் தெரியா, கைக்கிளை இன்னொன்று இதை சேர்த்து பார்த்தோம். கொஞ்சம் இது குழப்பமானது தான். இருந்தாலும் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னா வந்து ஐந்து தான், போன பாடத்தில் தான் படித்தோன்னு நினைக்கிறேன். ஏழு அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கங்க, எனக்கு அது குழப்பம்தான். புறத்தணைகள் எத்தனைனா பன்னிரெண்டு. ஆணிதைகளை கவர்ந்து வர வெற்றி புவை சூடு. வெற்றி திணை என்னென்னதுங்கிறது, வெற்றி திணைனா
போய் ஆணிரைகள்லாம் மாடுகள் சரிங்களா மாடுகளை போய் கவர்ந்துட்டு வர்றதா வெச்சி திணை கரந்தை அப்படின்னா ஆணிரைகளை மீட்க செலவுது திருடிட்டு போனதும் மறுபடியும் போய் கறந்துட்டு வருவாங்க சரி மாடு தான் திருடிட்டு போயிட்டா நம்ம போய் பால் கறந்துட்டு வருவாங்கன்னு போவாங்க போல அதான் கரந்தை திணை அடுத்து வஞ்சி திணை அப்படின்னா வந்து மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்லுவது சரிங்களா அதாவது மண் பிறர் மண் மீது ஆசைப்படுவதே ஒரு வஞ்சனை தானே அதுதான் வஞ்சித்திணை அடுத்து காஞ்சித்திணை தன்னாட்டை காப்பாற்ற மாற்றரசனோட போரிடுவது தன்னாடே காஞ்சி தான் கிடக்குது அதான் காஞ்சித்திணை அதுக்காக விட முடியாதுல்ல அப்படின்றதுக்காக எடுத்து போர் பண்ணுறாங்க சரிங்களா வஞ்சனையோட மண்ணுக்கு ஆசைப்படுறது வஞ்சனையோட மண்ணுக்கு ஆசைப்பட்டு போகிறது காஞ்சித்திணை பார்த்திங்கன்னா காஞ்சி கிடக்குது இருந்தாலும் பரவாயில்ல நாம தான் காப்பாற்றணும்னு காப்பாற்றுறது அடுத்து நொச்சித்திணை கோட்டை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பழைய அரசனோடவா இல்லைங்க அதாவது கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகிடும்போது நொச்சிப்பூச்சோடி போரிடுவார் இது வந்து எயில் காத்தல் அப்படிம்பாங்க அதாவது எப்படி அப்படின்னா கோட்டை எப்படி இருக்கும் கோட்டை காக்கணும் இல்லையா அதான் நொச்சி நீண்டு இருக்கும் சரிங்களா கோட்டை உச்சி உச்சியில் நின்று காக்குறாங்களாமா அதான் எயில் காத்தல் அடுத்து ஒளிஞ்சை மாற்றான் கோட்டையை கைப்பற்ற இன்னும் இவ்வளோ வருது சரி மாற்றான் கோட்டையை கைப்பற்ற செல்லும்போது உளிஞ்சை பூவை சூடுவர் அதான் எயில் வளைதல் அதான் கோட்டை உச்சி நின்று காப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அடுத்து தும்பை துன்பம் தானே ரெண்டு அரசர்கள் எதிரில் நின்று போரிடுவது துன்பம் தானே அதுதான் துன்பைத்திணை வாகைத்திணை வாகை சூடுறது யார் ஜெயிக்கிறாங்களோ போரில் வெற்றுபொருள் சூடுவது வாகைத்திணை இந்த வெச்சி பூங்கிறது பார்த்திங்கன்னா இட்லி பூ இந்த வீட்டிலாம் சிவப்பு கடலில் குச்சி குச்சியாக வந்திருக்கும்ல அதை இட்லி பூ அதை வெச்சி பூ கரந்த பூக்கு வேறு பேர் கொட்டை கரந்திம்பாங்க உளிஞ்சைப்பூ அப்படின்னா வந்து முடக்கத்தான் பூ உளிஞ்சைப்பூ அப்படின்னா வந்து முடக்கத்தான் பூ ஓகே போரை தொடங்கும் நிகழ்வாக மேற்கொள்ளப்படுவதுதான் ஆணிரை கவர்தல் அடுத்து பாடான் திணை அப்படின்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையோட கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இது எல்லாத்தையும் வந்து பாடுவதுதான் பாடான் திணை பாடப்படும் ஆண் மகனை பற்றியது இது பிரித்தோம்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அடுத்து பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் கூறப்படாதவற்றையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை பொதுவானது பேசாதது பேசுகிறதா பொதுவியல் திணை கைக்கிளை என்பது ஒருதலை காமம் பெருந்திணை என்பது பொருந்தா காமம் அடுத்தது புக் பேக்கு சரியான அகர வரிசை உழவு ஏர் மண் மாடு மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றம் வேலவன் குன்றம் என்பது குறிப்பவை திருப்பதியும் திருத்தணியும் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்ற மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் பார்த்திங்கன்னா பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர் அடுத்து இரு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதற்கான காரணம் என்னது வலிமையை நிலைநாட்டுவதற்கு தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதியது சிலப்பதிகாரம் அடுத்து ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவருக்கு வாழ்த்து கூறுவோம் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வரை செய்பவருக்கு வாழ்த்து கூறுவோம் கவி காமு ஷெரீப் சரி சரி வாழ்த்திடுவோம் சரி சரி வாழ்த்திடுவோம் வாழ்த்து கூறுவோம்னு வந்தால் சரி மரபு பெயர்கள் குடந்தை அப்படின்னா கும்பகோணம் நெல்லைனா திருநெல்வேலி அடுத்து அகராதியில் காண்க மிரியல்னா மிளகு வருந்தனை வருத்தனை அப்படின்னா தொழில் அதசினா சணல் துறிஞ்சில் அப்படின்னா வவ்வாலோட வகை தான் துறிஞ்சில் அடுத்து கற்பது பெண்களுக்கு ஆபரணம் கெம்புக்கள் வைத்த நகை சொல்லி மிஸ்டேக் போல் அது என்ன வேற என்ன வரும் தெரில பார்த்துக்குங்க கெம்புக்கள் வைத்த நகை தீராதரணம் கற்ற பெண்களை இழந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு இப்படி அன்பாக பாடுறது யார் பாரதிதாசன் பாரதியார்னால் அங்கே இப்படி பீரிட்டு கொண்டு பேசுவார் கலைச்சல் அருகிய கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் பேட்டன்ட்னா காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்டு வணிகக்குழு இதெல்லாம் முக்கியமானது இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி ஆசிரியர் நூல் என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை சங்கொலியிலாம் ராமலிங்கம்
வேர்க்கு நீர் வேர்க்கே நீர் ராஜம் கிருஷ்ணன், நாற்காலியார் யார், நான் முத்துச்சாமி. எங்கள் ஈரோடு மாவட்ட அமைச்சர் மா முத்துச்சாமி அவர்கள் நாற்காலி தான் வந்திருப்பார். ஸோ நாற்காலிக்காரர் முத்துச்சாமி அவர்கள், ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக இங்கே அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, ஒரு மூணு நாலு பீரியடாக இருக்கார். அவர் நாற்காலி தக்க வச்சுருக்கிறார். கதை நல்லா இருக்குதுல்ல, நான் கதை தெரிஞ்சுக்காக சொல்லிங்க, ஞாபகத்துக்காக சொன்னேன். இத்தனை அந்த பதிவு முடிந்தது. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.